வணக்கம். அக்ஷு சமையல இன்னைக்கு வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது வாழைக்காய். எந்த வாழைக்காய்னாலும் யூஸ் பண்ணலாம், ஆனா இதுக்கு முக்கியமா எல்லாம் யூஸ் பண்றது ஏத்தங்காய். ஏத்தம்பழத்துல வர அந்த காய் தான். இந்த காய் யூஸ் பண்ணாதான் சிப்ஸ் வந்து கரெக்டா அந்த ப்ராப்பர் டேஸ்ட், நம்ம கடையில கிடைக்கிற டேஸ்ட் வரும். முதல்ல மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் வெட்டிட்டு கத்தியை வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் இப்படி ஒரு கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பிளவுல இருந்து அப்படி நீக்குனீங்கன்னா அந்த தோல் வந்து அப்படி உறிஞ்சி வந்துடும். கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான், ஆனால் ஓரளவுக்கு வந்துடும். முழுசாக அதை உரிச்சிட்டு நான் வந்து இதை வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி பொறிக்க போகிறேன் ரவுண்ட் ரவுண்டாக. இப்போ வந்து நான் வந்து முதலே தனியாக வந்து அதை ஸ்லைஸ் பண்ணி வைக்க போகிறது கிடையாது, நேராக வந்து இதை வந்து நான் எண்ணெய் சட்டியிலே தான் ஸ்லைஸ் பண்ணி போட போகிறேன். எதனால் அப்படி வந்து டைரெக்டாக எண்ணெயில் போட போகிறேன்னா, நீங்கள் எவ்வளோதான் கேர்ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டாலும் கண்டிப்பாக ஒன்று ஒன்று ஒட்டிக்கும். ஏன்னா அந்த வாழைக்காயில் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஒன்று ஒன்றா சீவி வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டாலும் கஷ்டம், ஏன்னா ஒட்டிக்கும் நம்ம சீவி வச்ச உடனே. அதே இது எண்ணெயில் டைரெக்டாக நீங்கள் சீவி போட்டுட்டீங்கன்னா அது எண்ணெயில் போய் விழுறதுனால அடுத்து விழுறது போய் ஒட்ட சான்ஸ் இல்லை. அதே மாதிரி நீங்கள் சீவும் போது அந்த ஸ்லைசரில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் அந்த வாழைக்காய் நுனியை எண்ணெயில் முக்கிட்டு அதுக்கப்புறம் சீவுனீங்கன்னா ஈஸியாக சீவப்பட்டுரும். ஸோ அந்த எண்ணெய் சட்டி எண்ணெய் கொள்ளளவு பிடிக்கிற அளவுக்கு சிப்ஸ் வந்து சீவி போட்டுருங்க. எண்ணெயே தெரியாத அளவுக்கு நல்லா முங்க முங்க சீவி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டி விடுங்க. ஒரு கலர் லைட்டாக மாற ஆரம்பிக்கும், அந்த எல்லோ கலர் அந்த சிப்ஸ் கலர் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த பபுள் அடிச்சுட்டே இருக்கும். பபுள் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பலகாரமுமே அந்த பபுள் வந்துட்டு இருந்ததுன்னா அது இன்னும் பொரியலை, உள்ளே பச்சை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா பபுள்லாம் அடங்கிருச்சு, அப்படின்னா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கே வந்து அந்த மொறுமுறுன்ற அந்த சவுண்டு கேட்கும், அப்போ ஓரளவுக்கு அது கரெக்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். அது வந்து ஒரு அரை கப் தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு கலந்து வச்சுருக்கேன். இந்த உப்பு தண்ணியை நம்ம கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து மேலாப்பில் தொளிச்சிக்க போகிறோம். பயப்படாமல் தெளிங்க, ஏன்னா அது வந்து ஒன்றும் எண்ணெயில் பட்டோன்னே தெரிக்காது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம சிப்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கிறதுனால அந்த எண்ணெயில் போய் தண்ணி செய்கிறதுக்குள்ளே அந்த சிப்ஸில் பட்டு அது எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும். அதனால் பயப்படாமல் தெளிங்க. எதனால் உப்பு சேர்க்காமல் இப்படி உப்பு தண்ணி சேர்க்குறோன்னா, நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரியோ இல்லை வேறு எது மாதிரியோ நம்ம இது உப்பு போட்டால் லேஸில் ஒட்டாது, அது வந்து உரியாது. அந்த உப்பு வந்து மேலாப்பில் அப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கும், சில இடத்துல நிறைய அப்படி சேர்ந்துடும். அதனால தான் இப்படி உப்பு தண்ணியாக நம்ம தெளிச்சிடுறோம். அப்போது ஈவனாக எல்லா சிப்ஸ்லேயும் ஒரே மாதிரி உப்புத்தன்மை பரவி இருக்கும். இப்போ திரும்ப அந்த பபுள்லாம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாம் அடங்கின உடனே எடுத்துருங்க. அப்போது சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அடுத்ததும் இதே மாதிரி டைரெக்டாக இதில் சீவி போட்டுருங்க. அதெல்லாம் அதே சேம் ப்ராசஸ் தான். ஆனால் உப்பு தண்ணி தெளிக்கும் போது மட்டும் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் உப்பு தண்ணியை குறைச்சி தெளிக்கணும். ஏன்னா நம்ம என்ன தான் இந்த சிப்ஸ் வந்து இப்போ நம்ம ஊற்றின உப்பு தண்ணியை உறிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் உப்புத்தன்மை இந்த எண்ணெயில் மிச்சம் இருக்கும். அதனால் நீங்கள் மொதல் தடவை போட்ட அளவுக்கே உப்பு போட்டிங்கன்னா உப்பு வந்து ஜாஸ்தி ஆயிரும். அதாவது மொதல் தடவை 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளிச்சிருந்தீங்கன்னா ரெண்டாவது தடவை நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளித்தா போதும். ஏன்னா மிச்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தன்மை வந்து ஏற்கனவே அந்த எண்ணெயில் இருக்கும். நீங்கள் ரெண்டாவது தடவையும் 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் உப்புத்தன்மை அதில் இருக்கும். அப்போ வந்து உப்பு கரிச்சிடும் அந்த சிப்ஸு. அதனால் ரெண்டாவது தடவை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும், பழைய உப்பும் இதுவும் சேர்ந்து கரெக்டான உப்பு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த தடையும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனோ அல்லைனா உப்பு சரி பார்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூனோ அப்படி அளவாக சேர்த்தா போதும். மற்றபடி ப்ராசஸ் எல்லாம் அதே தான். அந்த எண்ணெய் நிறையிற அளவுக்கு சிப்ஸ் வந்து சீவி போட்டுக்கிட்டே இருங்க. எல்லாம் முடிஞ்சு வரும்போது தண்ணியை தெளித்து, அதாவது குறைவான தண்ணியை தெளித்து எடுங்க. இன்னொரு விஷயம், அந்த சிப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறம் உப்பு தண்ணி தெளிக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லாக வெந்து அதுக்கப்புறமும் உப்பு தண்ணி தெளித்து இன்னும் வேக விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கரிய சான்ஸ் இருக்குது, இல்லைனா டேஸ்ட் மாற சான்ஸ் இருக்குது. 80% இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பபுள் இருக்கணும். கம்ப்ளீட்டாக பபுள் நின்றுச்சுன்னா ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் கம்ப்ளீட்டாக பபுள் நிற்கிறதுக்கு முன்னாடி இப்படி கொஞ்சம் 80% வந்திருக்கும் போதே உப்பு தண்ணியை தெளிச்சிட்டிங்கன்னா அந்த மிச்ச 20% அந்த உப்பு தண்ணியில் சேர்ந்து இப்படி கம்ப்ளீட்டாக பபுள் நின்ன உடனே எடுத்துடலாம். இது கேரளாவில் தேங்காய் எண்ணெயில் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம சாதாரண ரீஃபைண்ட் ஆயிலே பண்ணலாம். இது உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி.